ஆம், இந்த இது இரண்டு நோக்கங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது இன்றைய எனது பங்களிப்பு. ஒன்று, சொல்வேந்தர் கழகத்தில் சர்வதேச பாடத்திட்டத்தின் படி சக்சஸ்ஃபுல் கிளப் சீரீஸ் என்று ஆங்கிலத்தில் வரையறுக்கப்பட்டது. ஒரு மன்றத்தினை எவ்வாறு வெற்றி படிகளில் கொண்டு செல்லலாம் என்பதற்காக பல பாடத்திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அவற்றிலே நாம் சிறந்து கையை தேர வேண்டுமென்றால் நாம் அட்வான்ஸ் லீடர் ப்ரோன்ஸ் என்று உயர்ந்தர தலைமைத்துவ வெட்கல பதக்கத்தை பெறுவதற்காக இரண்டு பாடத்திட்டங்களை நான் சபையிலே தெரிவிக்க வேண்டும். கடந்த மாதத்தில் நான் ஒன்றினை தெரிவித்தேன், இந்த அடுத்ததாக செல்கிறேன். இது ஹவு டு பி எ டிஸ்டிங்கிஷ்ட் எமது மன்றத்தை எப்படி ஒரு தனித்துவமிக்க மன்றமாக கொண்டு செல்லலாம் என்பதற்குரிய அடிப்படை கல்வியே இது. கடந்த மாதத்தில் நாங்கள் பார்த்தோம், தலைமைத்துவத்திலிருந்து ஒன்று தலைமைத்துவமாகவும் மற்றது தொடர்பாற்றல் துறையிலும் இருந்தது. தலைமைத்துவத்திலே கம்பீட்டன் லீடர், அட்வான்ஸ் லீடர் ப்ரோன்ஸ், அட்வான்ஸ் லீடர் சில்வர் என்பதாகவும், கம்யூனிகேஷன் தொடர்பாற்றலிலே கம்பீட்டன் கம்யூனிகேட்டர் நமது திட்ட உரை பத்தையும் முடித்ததாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அட்வான்ஸ் கம்யூனிகேட்டர் ப்ரோன்ஸ், உயர்தர தொடர்பாற்றல் வெண்கலம், உயர்தர தொடர்பாற்றல் வெள்ளி, உயர்தர தொடர்பாற்றல் தங்கம். இதற்கு பின்னால் தனித்துவமிக்க ஒரு சொல்வேந்தராக எப்படி மாறுவது என்பதை பற்றி நாம் கடந்த மாதத்திலே விளக்கப்படுத்தினேன். இன்று அதன் தொடர்ச்சியாக ஒரு கழகத்தை, நமது சொல்வேந்தர் கழகங்களை எப்படி தனித்துவமிக்க கழகமாக எடுத்து செல்லலாம் என்பதுதான் எனது இன்றைய நோக்கம். ஒவ்வொரு கழகமும் குறைந்தது ஜூலை 1 முதல் ஜூன் 30 வரை ஆன எமது பிஸ்காலியர் அல்லது சொல்வேந்தர் கழக ஆண்டிலே குறைந்தபட்சம் 20 சொல்வேந்தர் அங்கத்தவர்கள் இருத்தல் வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒவ்வொரு வருடத்திலும் குறைந்தபட்சம் 5 சொல்வேந்தர்களை நாம் புதியவர்களாக சேர்த்தல் வேண்டும். சொல்வேந்தர் மெம்பர்ஷிப் அவர்களே, அதனை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இதுதான் நாம் 5. அடுத்ததாக ஒரு இந்த பாடத்திட்டத்திலே 10 புள்ளிகள் கிடைக்கும் நமக்கு. முதல் 1 புள்ளியை பெறுவதற்காக ஒவ்வொரு அங்கத்து ஒவ்வொரு கழகத்திலும் குறைந்தபட்சம் 2 சொல்வேந்தர்கள் தங்களது திட்ட உரை 10 முடித்திருத்தல் வேண்டும். அதுதான் இந்த 2CC என்று குறிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் சொல்வேந்தர் விஜிதா மாஸ்லாமை அம்மையார் அவர்களும் சொல்வேந்தர் ஷாஜஹான் அவர்களும் எமக்கு இந்த வருடத்துக்குரிய புள்ளியை எடுத்து தந்திருந்தார்கள். அதைவிட மேலும் 2 பேரும் விரும்பினால் செய்யலாம், யாரும் செய்யலாம். புள்ளிகளுக்கான நோக்கம் இதுவே இருக்கும். ரெண்டும் தொடர்ந்து வருவோம். 2 மிகவும் குறைந்தது 2, இன்னும் 2 சேர்த்தால் இன்னும் 1 புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இதில் 2, ஆனால் இங்கு உயர்தரத்தில் ஏதாவது ஒன்று, ACB உயர் தொடர்பாடல் வெண்கலம், உயர் தொடர்பாடல் வெள்ளி அல்லது உயர் தொடர்பாடல் தங்கத்தில் யாராவது ஒருவர் 2 புத்தகங்களில் எடுத்து 10 திட்டவர்களை முடித்திருந்தால் அதிலிருந்து நமக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அப்போ மேலும் ஒரு புள்ளியையும் இன்னும் ஒரு இதனையே நாம் பெற்றுக்கொள்ளலாம். இவையாவுமே தொடர்பாட்டல் துறையில் கிடைக்கக்கூடியவை. அந்த 3 திருப்பி சொல்லுங்க. மூன்றாவது ஐயா, இது நாங்கள் 10 திட்ட உரையை முடித்த ஒருவர் திட்ட உரையை முடித்த பின் தனது உயர் திட்ட உரையிலே ஏதாவது 2 செயல்திட்ட புத்தகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு திட்ட புத்தகங்களும் 5 திட்ட உரைகளை உள்ளடக்கியிருக்கும். 5 திட்ட உரைகளாக 10 திட்ட உரைகள் மொத்தம் முடித்தால் அவர் ACB என்ற ஒரு புள்ளி கிடைக்கும். அடுத்ததாக 5வது புள்ளியை பெற்றுக் கொள்ளலாம். நாம் ஒரு கம்பீட்டன் லீடராக, இதற்காகத்தான் நாங்கள் முதலிலே இருந்து உங்களிடம் கூறுவது, நீங்கள் சொல்லாசானாக கடமை செய்தாலும், நேரக்காப்பாளராக கடமை செய்தாலும், அன்றைய நெறியாளராக கடமை செய்தாலும், கட்டாயம் உங்களது தலைமைத்துவ கையேட்டை கொண்டு வந்து ஒரு மதிப்பீட்டாளரிடம் கொடுத்து அதற்கு நீங்கள் அந்த கடமையை செய்தீர்கள் என்று ரெக்கார்ட் வைத்திருக்க வேண்டும், பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து நான் இன்று செய்து கொண்டிருப்பதும்
உள்ளடக்கக்கூடியது. மேலும் இருவர் செய்தால் இன்னொருவரும் இதனை செய்யலாம். இந்த முறை நாங்கள் நான் இதனை செய்யலாம் என்று கோர்த்து இது சொல்வேந்தர் நியமத்துள்ள அவர்களின் புள்ளியிலே நாங்கள் பெறலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக நீங்கள் தனியாக செய்ய தேவையில்லை. நீங்கள் செய்யும் சொல்லாசான், நேர காப்பாளர், மதிப்பீட்டாளர், உங்களது திட்ட உரைகள், அது ஒரு புத்தகம், அதிலும் பத்து கையில் பத்து உரைகள். நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, அதான் அப்படியே எல்லா கிளப்லேயுமே கொஞ்சம் இல்லை. ஆனால் எல்லா மன்றங்களிலும் ஒன்று யாரார் பதிவு செய்தார்கள் என்பது தான் கேள்விக்குறியாக இருக்கும். எல்லோரும் எமது தொடர்பாளர்களுக்கு முக்கியத்துவமை கொடுத்து கொண்டிருக்கின்றோமே தவிர தலைமைத்துவத்தில் பெரும்பான்மையால் விடுபடுகின்றது. பட் ஏற்கனவே செய்ததை இப்பொழுது செய்ய முடியுமா? இல்லை, இனிமேல் தான் செய்ய. இல்லை, நீங்கள் செய்திருந்தால் உங்களது கல்வி பொறுப்பாளர் தெரிந்து வைத்திருந்து அவர் தான் உங்களுக்கு. அடுத்து இது புதிய அங்கத்தவர்களை சேர்க்க வேண்டும். குறைந்தது 4 அங்கத்தவர்களை சேர்த்தால் நமக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ஒரு வருடத்தில் 4 அங்கத்தவர்களை சேர்த்தால் ஒரு புள்ளி கிடைக்கும். இன்னும் 4 அங்கத்தவர்களை சேர்த்தால் இன்னும் ஒரு புள்ளி கிடைக்கும். இல்ல, முன்னாடி சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? 5 சொன்னீங்க, முதல் 5 புள்ளிகள் தகுதி வாய்ந்த உங்களது கழகத்தினை தொடர்ந்து கொண்டு செலுத்த வேண்டும் என்றால் அடிப்படையில் 20 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட வருடத்துக்கு 5 அங்கத்தவர்களையாவது நீங்கள் புதிதாக சேர்த்து கொண்டு வர வேண்டும். 5 அங்கத்தவர்கள் இருபது பேர் இருக்கு, 5 பேர் வர்றதில்லை, அப்ப அந்த 15 25 ஆகணும். அப்பன்னா நீங்க